ஹாய், என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிடலாம். ஆனால் நான் சாப்பிட்றது கொஞ்சம் ஃப்ரூட் சாலட். ஃப்ரூட் சாலட்னா மஸ்க்மெலன், கொஞ்சம் ஆப்பிள், கொஞ்சம் ஸ்ப்ரவுட், சில நேரத்தில் கொஞ்சம் நட்ஸ், அப்புறம் நம்முடைய கொண்டக்கடலை, அப்புறம் மூணு எக், ஒரு கப்பு மில்க். இப்போது அந்த எக், சிக்கன் இதெல்லாம் அந்த கார்ன் விட்டு இந்த கொரோனா டைமில் சாப்பிடலாமா, ஒரு சிலர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அறிவியல் அறிஞர்கள் இது நிறைய சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம பாடிக்கு நிறைய ப்ரோட்டீன் தேவைப்படுது. பாடியில் வந்து நமக்கு இம்யூனிட்டி வரணும் அப்படின்னா நிறைய ப்ரோட்டீன் சாப்பிடணும். ப்ரோட்டீன்னா ஃபிஷ், இந்த எக், சிக்கன், மூணு தான் நல்லது. நம்ம ஊரில் சிக்கனும் எக்கும் ரொம்ப சீப்பாக கிடைக்குது. நாமக்கல் ஃபார்மர்ஸ் அருமையாக நல்ல தரமான முட்டையும் கோழி நம்ம சப்ளை பண்ணுறாங்க. நம்ம நான்வெஜ்ஜாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி வாங்கி சாப்பிடலாம். சயின்டிஃபிக்கலி எக்கும் சிக்கனும் ரொம்ப நல்லது. சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுல எந்த விதமான சயின்டிபிக் எவிடன்ஸும் கிடையாது. சரி, அப்படின்னா இந்த 20 வருஷமா நான் இதான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், நல்லா தான் இருக்கு. நீங்க வந்து லஞ்ச், டின்னர் அதெல்லாம் எப்படி, தோசை இட்லி சாப்பிட்றது இல்லையான்னு கேட்பீங்க. சாப்பிடுவோம், பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், அதனாலலாம் சாப்பிட்றது இல்லை. என்னைக்கு அது வாய்ப்பு இருந்தால் அதையும் சாப்பிடுவோம். லஞ்ச் என்ன, டின்னர் என்ன அப்படிங்கிறது அப்புறமா பார்க்கலாம். லஞ்ச் என்ன சாப்பிட்றது, என்ன வேணாலும் சாப்பிடலாங்க, ஆனால் எவ்வளவு சாப்பிட்றோம் அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு இவ்வளவுதான் தேவைன்னு இருக்கு, ரொம்ப கம்மியா தான் நமக்கு தேவை. நான் சாப்பிடக்கூடியது ரைஸ், கொஞ்சம் ஃபிஷ் குழம்பு, கீரை, இந்த வீக்லயே விளைஞ்ச கீரை, கொஞ்சம் அவியல், கொஞ்சம் தயிர், கொஞ்சம் ஊறுக்கா, அவ்வளவுதான். இதுல நம்ம ரைஸ் வந்து ரொம்ப அதிகமா சாப்பிட்டு பழகிட்டோம்னு சந்தேகம் வந்தது. நான் இவ்வளவுதான் சாப்பிடுறேன், இதே ரொம்ப அதிகம், இவ்வளவு அதிகமான ரைஸ் தான். எந்த அளவுக்கு ரைஸ் சாப்பிடுறோமோ அந்த அளவுக்கு காய்கறிகள் ஈக்குவலா இருக்கணும். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் ஃபிஷ் சாப்பிடுறேன். இப்போ வெஜிடேரியனா இருக்கிறவங்க நீங்க நல்ல பல்சஸ் அல்லது சம் கைண்ட் ஆஃப் புரோட்டீன், நீங்க எந்த விதமான புரோட்டீன் நீங்க எடுத்துக்கலாம். சோயாபீன்ஸ் ரொம்ப நல்லது. நிறைய இந்த மாதிரி பல்சஸ் சாப்பிடலாம். சின்ன பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ரொம்ப பிடிக்காது, அது ரொம்ப முக்கியம். வெஜிடபிள் நிறைய விட்டமின்ஸ் இருக்கு, நிறைய சாப்பிடணும். ஸோ லஞ்சை பொறுத்த வரைக்கும் என்னனால சாப்பிடலாம், குறைந்த குவான்டிட்டி சாப்பிடணும். குறிப்பா ரைஸ் அதிகமா சாப்பிட்டீங்கன்னா நிறைய வெயிட் கூடும், உங்களுக்கு அது பெரிய கலரி அதிகமாகும், டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி நோய்கள் வரும். ரைஸோட குவான்டிட்டி மட்டும் குறைச்சிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நம்ம நைட்ல என்ன சாப்பிடுறோம், எப்படி சாப்பிடுறோம், எவ்வளவு சாப்பிடுறோங்கிறது பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்ன சாப்பிட்டோமோ அதன் அடிப்படையில் இருக்குது. சப்போஸ் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் நிறைய ஹெவியா சாப்பிட்டோம்னா நைட்ல ஒரே ஒரு சாலட், ஒரு வெஜிடபிள் சாலட் மட்டும் சாப்பிட்டுட்டு படுத்துடலாம். ஆனால் நார்மல் டே அப்படின்னா நமக்கு சீசன்ஸ் ஃப்ரூட், வாட்டர்மெலன் இப்போ நல்ல சீசன் இருக்கு, நல்ல ஃப்ரூட் சாப்பிடலாம். கொஞ்சம் ஃப்ரூட் சாலட், ஒருவேளை வந்து கொய்யாக்காய் சீசன் அப்படின்னா கொய்யாக்காய் சாப்பிடலாம். மாம்பழம் சீசன்னா மாம்பழம் சாப்பிட்டுக்கலாம். சீசன்ஸ் ஃப்ரூட் சாப்பிடலாம். இது பாசிப்பயிறு, ரொம்ப நல்ல ப்ரோட்டீன் பாசிப்பயிறு. அது இல்லாமல் ஃபிஷ் ஃப்ரை, ஒருவேளை உங்களுக்கு கொழுப்பச்சத்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபிஷ் ஃப்ரை அவாய்ட் பண்ணலாம், ஃபிஷ் பாயில் பண்ணி கூட சாப்பிடலாம். இப்போ மொத்தம் 1800 கலோரி, அதுக்கு மேலே போகக்கூடாது, போனால் நம்ம வெயிட் போட்டுருவோம். நல்ல உடல், பெரிய உடல் இருக்கிறவங்களுக்கு 2000 கலோரி, அதுக்கு மேலே சாப்பிட்டாக்கா உடம்பு ஏறிடும். எனவே சாப்பாடு கம்மியாக சாப்பிடுங்கன்னு ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறேன். அது மட்டும் ஒரு காரணம் கிடையாதுங்க, லட்சக்கணக்கான மக்கள் உணவு இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் உணவு கிடைக்கும் அப்படிங்கிற முறையில் நமது தேவையை நம்ம குறைச்சிக்கிடணும். அது நமக்கு நல்லது, சமுதாயத்துக்கு நல்லது. அது மட்டும் இல்லை, நம்ம டெய்லி சாப்பிடும்போது கொஞ்சம் வசதி உள்ளவங்க, அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, வருமானம் இருக்கிறவங்க, ஒரு 4 குடும்பத்துக்காவது, ஒரு 4 குடும்பத்திலேயாவது நீங்கள் விளக்கேற்றி வச்சிங்கன்னா, 4 குடும்பத்தில் 4 பையன்களை படிக்க வச்சுட்டீங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நல்லா சாப்பிட முடியும், எதிர்காலத்திலே சாப்பிட முடியும். அந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு தொடர்ந்து ஒரு ஆண்டு வருமானமே படிக்க வச்சுட்டீங்கன்னா அந்த மகிழ்ச்சி, 4 குடும்பத்தை சாப்பிட வச்ச மகிழ்ச்சி, அதன் மேலே நம்ம சாப்பிடும்போது நம்ம சாப்பாட்டுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல மீனிங் இருக்கு. உணவு பழக்கத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம். நம்ம சாப்பிட வேண்டிய ஒரு மிக முக்கியமான உணவு இந்த இளநீ தாங்க. வாரத்துக்கு ஒரு இளநீ சாப்பிடணும். இளநீல இருக்கக்கூடிய சுவை வேற எதுலையுமே கிடையாது. இதுல இருக்கிற நியூட்ரிஷனல் வேல்யூ, கார்போஹைட்ரேட் இருக்கு, எல்லா விதமான புரோட்டீன் இருக்கு, எல்லா விதமான ஃபேட் இருக்கு, எல்லா விதமான மினரல்ஸ், அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம், மெக்னீசியம், இது போன்ற மினரல்ஸ் இருக்கு. விட்டமின்ஸும் இதுல பல்வேறு விதமான விட்டமின்ஸ் இருக்கு. இவ்வளவு சிறந்த உணவு, நம்ம உலக சிறந்த திரவக உணவு, இதை வந்து மிஸ் பண்ணிக்கூடாது. வாரத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிடணும். மிக முக்கியமா ரோட்ல போகும்போது, டிராவல் பண்ணும்போது இளநியை பாக்குறோம் அப்படின்னா இறங்கி ஒன்று சாப்பிட்டுருங்க. அதுவும் உள்ள பருப்பு இருக்கிற இளநி மாதிரி தான் வாங்கணும், அப்புறமா அந்த பருப்பை எடுத்து சாப்பிடலாம், அது ஒரு தனி உணவு. ஆனால் அவங்கள்ட்ட போய் விலை பேசிட்டு இருக்க கூடாது,
இல்லாட்டி பேரம் பேசப்பட்டு கூடாது. அண்ணாமலை உங்களை என்னைக்கு பேரம் பேசிருக்கேன், பேரம் பேசுறது கிடையாது. ஏன்னா நம்ம சினிமா தியேட்டர்ல மால் எல்லாம் போய் பெப்சிக்கோ கோலாவுக்கோ போய் பேரம் பேசுறோமா? பேசவே மாட்டோம். ஏன் தெரியுங்களா? பேச மாட்டோம். ஏன்னா அங்க பேரம் பேச முடியாது. எனவே கேட்கற காசு கொடுத்தணும், அந்த அளவுக்கு வேல்யூ இருக்குதுங்க. ஸோ நான் கூட காலையில 50 கிலோமீட்டர் சைக்கிள் போயிட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு நானே கொடுக்குற பரிசு இந்த இளநீர் தாங்க. அவ்வளவு சிறந்த உணவு வாரத்துக்கு ஒரு முறை அதிகமாக வாங்க, உங்க பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 2-3 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. தண்ணியினுடைய தேவை இது போட்டு